ஓம் சாந்தி. 16/2/2023 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த சமயம் ராவணனாகி 5 விகாரங்கள் அனைவரின் சுகம் செல்வத்தை நஷ்டப்படுத்திருக்கிறான். இப்பொழுது நீங்கள் ராவணன் என்ற எதிரியை வெற்றியடைந்து ஜகஜீத் ஆகிறீர்கள். கேள்வி: டிராமாவில் எந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதால் குழந்தைகளாகிய உங்களின் எண்ணம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது? டிராமாவினுடைய எத்தகைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது? பாபா இதில் 2 விதமான பதில் கொடுத்துருக்கிறாரு. பதில்: டிராமா படி தானாகவே தாக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என அறிகிறீர்கள். பிறகு பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும், அச்சமயம் சேவை செய்ய முடியாது. 2, பாபாவின் குழந்தைகள் யார் மற்ற மதங்களில் மாறியிருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். ஆகவே உங்களுக்குள் எங்கிருந்தாவது யாராவது குழந்தையாகி எல்லையற்ற தந்தையிடமிருந்து தன்னுடைய ஆஸ்தியை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருக்கும். யாராவது வந்து பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் சிவ பாபா படிக்க வைக்கின்றார் என்ற நிச்சயம் ஏற்பட வேண்டும். பாபாவிடம் ஆஸ்தி அடைவதற்காக ஓட வேண்டும். பாடல்: தாய் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள். ஓம் சாந்தி. பரம்பிதா பரமாத்மா, நான் உங்களின் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறேன் என புரிய வைக்கின்றார். பாபாவின் குழந்தையாக இருக்கிறீர்கள். டீச்சர் ரூபத்தில் இவரிடமிருந்து போதனைகளை பெறுகிறீர்கள். கடைசியில் சத்குருவாகி உங்களை உண்மையான கண்டத்திற்கு அழைத்து போவார். 3 வேலைகளையும் தந்தையே நடைமுறையில் செய்கின்றார். சந்நியாசிகள் தூய்மையாக இருப்பதால் அவர்களுடைய மகிமையும் அதிகரிக்கிறது. நீங்கள் தூய்மையாகின்றீர்கள் என்றால் உங்கள் மூலமாக மனிதர்களின் அனைத்து மனோ விருப்பங்களும் 21 பிறவிகளுக்கு நிறைவேறிவிடுகிறது. பாரதத்தின் மிகப்பெரிய எதிரியிடமிருந்து விடுவிப்பதற்காக பாபா வருகிறார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது, அனைவரும் சுகமுடையவராக இருக்கிறார்கள். சூரிய வம்சத்தின் ராஜா ராணி பிரஜை, சந்திர வம்சத்தின் ராஜா ராணி பிரஜை, உயர்ந்த மத்திய தாழ்ந்த என இருக்கிறார்கள். பாபா அனைத்து இரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். இங்கேயோ குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருப்பதில்தான் கடின முயற்சி இருக்கிறது. இப்போது நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளிகள். உங்களுடைய நினைவு சின்னமாக அதர்குமாரியின் கோவில் இருக்கின்றது. அம்மன் கோவில்கள் இருக்கின்றன. ஞானத்தை தேடி அறிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக நாடி பார்த்து தானம் கொடுக்க வேண்டும். இப்போது பலர் உங்களை எதிர்க்கிறார்கள். கிருஷ்ணருக்கு கூட களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இங்கே கோடியில் 1 சிலர் தான் வருவார்கள். மிகவும் அன்பான தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்ற நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் 1 நொடி கூட இருக்க மாட்டார்கள். நம்முடைய குறிக்கோளே மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நன்றாக படிக்க வேண்டும். கேட்ட விஷயங்களை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். பிறருக்கு இந்த படிப்பை புரிய வைத்து அவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1, கர்ம இந்திரியங்களினால் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யோக பலத்தால் மனதின் புயல்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். 2,
தாய் தந்தையின் பெயர் பிரசித்தமாகும் வகையில், அனைவரின் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் வகையில் சேவை செய்ய வேண்டும். வரதானம் தனது அனாதி சுரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக. தனது அனாதி சுரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக. விளக்கம்: ஆத்மாவின் சுய தர்மம், சுய கர்மம், சுய சொரூபம் மற்றும் சுய தேசம் அமைதியாகும். சங்கம் யுகத்தின் விசேஷ சக்தி அமைதியின் சக்தியாகும். உங்களது அனாதி லட்சணம் அமைதி சுரூபத்தில் இருப்பதாகும் மற்றும் அனைவருக்கும் அமைதியை கொடுப்பதாகும். இந்த அமைதி சக்தியில் உலகில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அடங்கியிருக்கிறது. அமைதி சுரூபமான ஆத்மா ஏகாந்தவாசியாக இருக்கின்ற காரணத்தினால் சதா ஒரு நிலைப்பாட்டுடன் இருப்பவர் மற்றும் ஒரு நிலைப்பாட்டின் மூலம் கண்டறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தியின் பலனாக கிடைக்கிறது. பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. அது உலகாய காரியம் அல்லது சேவை இரண்டிலும் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதான சமாதானமாகும். உங்களுடைய அனாதி சுரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அமைதியில் ஆழ்ந்திருக்கும் பொழுது பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது உங்களுடைய லௌகீக காரியத்திலும் சேவையிலும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிதான சமாதானமாகும். ஸ்லோகன்: தனது திருஷ்டி, விருத்தி மற்றும் நினைவு சக்தியின் மூலம் அமைதியின் அனுபவம் செய்ய வைப்பதுதான் மகாதானி ஆவதாகும். தனது திருஷ்டி, விருத்தி மற்றும் நினைவு சக்தியின் மூலம் அமைதியின் அனுபவம் செய்ய வைப்பதுதான் மகாதானி ஆவதாகும். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவில் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.